வணக்கம். அது மாதிரி ஸ்ரீ ஷிரடி ஷாய் கந்தன் கார்ஸ் இருந்து பேசுகிறோம் நம்ம. என்னோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில் சேலம் மேம்பாலத்துக்கு கீழே டான் பாஸ்கோ பஸ் ஸ்டாப்புக்கு கீழே நம்மளோட கார் ஷெட் இருக்குது. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு. நீங்கள் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, ரொம்ப சந்தோஷம், திருப்தியாக இருக்குது. இப்போது இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா 2012 மாடல் ஒரு ஸ்விஃப்ட், 2012 மாடல் ஸ்விஃப்ட் ZDI. ZDI அப்படின்னாக்கா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏர் பேக், ஏபிஎஸ் அத்தனையுமே வந்துடும். டயர் பாயிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் மேலே டயர் இருக்குது. வண்டி குவாலிட்டியாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன கிராச்சஸ் டென்ட் இருந்தது, நான் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். அடிப்படாத வண்டியாக இருக்குது. வண்டி குவாலிட்டியாக பெயிண்ட் பண்ணி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு கலர் கொடுத்து நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்கேன். இந்த வண்டி பார்த்தீங்களா மைலேஜ் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 20-22, 23, 24 வரைக்கும் மைலேஜ் ஓட்டுறவங்கள பொறுத்து மாறும். சில பேர் கிளச்சை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவாங்க, கிளச்சு பிடிச்சிட்டு ஓட்டுவாங்க, சில பேர் ஃப்ரீயாக ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் டிரைவிங் தகுந்த மாதிரி இந்த மைலேஜ் வேரியேஷன் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப சேஃபான வண்டி. நார்மலாக பார்த்தீங்கன்னா வீடே இந்த நான் சொல்கிற காஸ்ட்டுக்கே வந்து நிறைய வண்டி விற்றுட்டுருக்குறாங்க. நான் ZDI கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டியோடு வந்துடும் உங்களுக்கு. அதாவது ஃபேமிலியோடு போகிறோன்னா ரெண்டு ஏர் பேக்கு, திடீர்னு ஏதாவது அர்ஜென்ட் பிரேக் அடிச்சு ஆகணும் அப்படின்னாக்கா ஏபிஎஸ் பிரேக் இருக்குது. அதெல்லாம் நம்மளோட சேஃப்டி. நம்ம கொடுக்குற பணத்துக்கு நம்ம சேஃப்டியாக டிரைவிங்கில் இருக்கிறோங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதோட அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மைலேஜ் சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் ஒரு 4 பேர் இல்லை 5 பேர் ஒரு ஃபேமிலி நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா அது என்ன காஸ்ட் ஆகுமோ அந்த காஸ்ட்டு இந்த வண்டியில் அவ்வளோதான் ஆகும் செலவுன்னு பார்த்தீங்கன்னா. நீங்கள் பஸ்ஸில் போய் இறங்கி கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு அழகாக நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி இது பெருசாக சொல்லணும் அப்படின்னாக்க 1-to-1 நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியாகவும், ஓ இந்த வண்டின்னா உங்களுது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டிக்கு நம்பர் முக்கியம். அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நமக்கு வந்து அடையாளங்கிற மாதிரி இந்த ஃபேமிலி உங்களை என்னாருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வச்சுருந்தா 1-to-1-2 ஃபேன்சி நம்பராக இருக்கும். வண்டி உள்ளே பாருங்கள், அருமையாக சீட் கவர் பண்ணியிருக்கேன். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்டர் லாக், பின்னாடி ஸ்பாய்லர் போட்டிருக்கிறேன். இவ்வளோ அருமையாக இந்த வண்டியை செஞ்சுருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறது அத்தனையுமே இதில் நம்ம சொல்லிடுறோம். நம்ம ஏதோ வியாபாரத்துக்காக நான் கம்மி கொடுக்குறேன் ஜாஸ்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறதில்ல, இருக்கிற எஃபெக்ட் பண்ணுறோம். கம்பேர் பண்ணுங்கள் நம்மளோட விலையை, நீங்கள் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணுங்கள். கரெக்டாக இல்லாமல் தாராளமாக எடுத்துகிட்டு இப்போது செலவுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் செலவு கிடையாது. என்னோட முடிஞ்ச வரைக்கும் நல்லா கிளியர் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா மாடிஃபை பண்ணலாம். அதுதான் செலவு வழியாக, பெரிய செலவில் இதில் எதுவுமே கிடையாது. இன்ஜின் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. டயர் ஃப்ரண்டில் பேக்கில் எல்லாமே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்குது. நாங்கள் வாட்டர் வாஷ் பண்ணி ஷோ பண்ணி இந்த மாதிரிலாம் எந்த ஒரு வண்டியும் நாங்கள் போடுறது கிடையாது. இருக்கிற கண்டிஷனில் வண்டி போடுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி விலை ரீசனபிளாக கொடுத்துட்றோம். இது என்ன, நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 3,70,000 ரூபா நான் சொல்லியிருக்கிறேன். நெகஷியபிள் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்தீங்கன்னா கஸ்டமர் தகுந்த மாதிரி, இல்லை உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் உங்கள் என்ன கேட்குறீங்களோ பத்தலைன்னா உங்கள்கிட்ட சேர்த்தி வாங்கிக்கிறேன். ரீசனபிள் ரேட்டில் நம்ம அழகாக கொடுத்துட்ருக்குறோம். இது வரைக்கும் எடுத்துகிட்டு போனவங்க சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களோட பெரிய ஆதரவு நம்ம எதிர்பார்த்து இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் தயவு செஞ்சு வாங்க, வாங்கிட்டு போங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் பண்ணலாம். இப்போ 2012 இப்போது லிமிடெட் ஃபைனான்ஸில் மேக்ஸிமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. லிமிடெட் ஃபைனான்ஸ்னால் டிவிஎஸில், அப்புறம் இந்த ஸ்ரீராம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஃபைனான்ஸ் 70 பைசா, 80 பைசா, 1 ரூபா இதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டில் லோன் போயிட்டுருக்குது. குறைந்தபட்சம் உங்களுக்கு 2 ரூபாலேருந்து 2.5 ரூபா தாராளமாக லோன் கிடைக்கும். இன்னும் நீங்கள் ப்ரொஃபைல் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து அமௌண்ட் வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா லிமிடெட் ஃபைனான்ஸ்லேயும் இதை நார்மலாக கிடைக்கும். ஏன்னா 12 மாடல் இல்லைங்களா, அதனால் தாராளமாக கிடைக்கும். இதை இப்போ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை மற்ற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் என்னோடய நம்பர் கொடுத்துருக்குறேன். மேக்ஸிமம் ஒரு 10 மணிக்கு மேலே பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் லேட் ஆகிடுது, நான் வீட்டிலேருந்து வர்றது செய்கிறதுக்கு தம்பிங்க வருவாங்க, ரெஸ்பான்ஸ்பிள்னு சார் கோச்சுக்க வேண்டாம். ஒரு 5 மணிக்கு வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. அந்த டைமில் என்ன வேணாலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த வண்டி இல்லை எந்த வண்டினாலும் ஃபோன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு எங்காவது வண்டி எடுக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட் இருக்குதா, அந்த மாதிரி இருந்தால் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டுக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெளியில் வாங்குறதுனா கூட எனக்கு கூப்பிடுங்க, ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ என்கிட்ட தான் வந்தீங்க, என்கிட்ட வந்தால் தான் நான் டவுட்ஸ் கிளியர் பண்ணுவேங்கிறதெல்லாம் கிடையாது.
உங்களுக்கு இன்ஜின்ல ஏதாவது டவுட்டு, இல்ல சேஸ் நம்பர்ல ஏதாவது டவுட்டு, இல்ல ஆர்சில ஏதாவது டவுட்டு, எனி ஒன், அதாவது மோட்டார் சம்பந்தப்பட்ட எனி ஒன் டவுட்டு நீங்க ஃபோன் பண்ணுங்க. என்னோட நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஏன்னா நீங்க எனக்கு வேணும், அதுக்காக உங்களுக்கு என்ன என்ன என்னால முடியுமோ அதை ஹெல்ப் பண்றேன். சரிங்களா, நன்றி, வணக்கம். இதுக்கு ஏதாவது தேவைகளுக்கு நீங்க கண்டிப்பா என்ன அணுகவும். சிஆர்டி சாய் கந்தன் கார்ஸின் சார்பாக மனமார்ந்த நன்றி.